கடைசி கேள்வி. 2021 ஆண்டில் இலங்கையிலிருந்து தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை யாது? 3 மில்லியன், 100,000 பேர், 21 மில்லியன், 120,000 பேர். சரியான விட பேப்பர் வாசிச்சிருக்கீங்க போல இருக்குது, செய்தி பார்த்திருக்கீங்க, உண்மையில சரியான விட கூறியிருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 21 மில்லியன் இலங்கையினுடைய சனத்தொகை இன்னைக்கு பார்த்தா கதைக்கிற ஆக்கட கதைகளை கேட்டா எல்லாருமே விட்டா வெளிநாட்டுக்கு போயிருவோம் என்ற மாதிரி ஒரு உணர்வும் இருக்குது ஆக்களுக்கு. ஆனா அண்மையில ஒரு நண்பர், ஒரு வைத்தியரை நான் சந்திக்க போது கூறியிருந்தார் அருண், இந்த சவால்களின் மத்தியில தான் சந்தர்ப்பங்களும் இருக்குது. எனவே நாங்க ஒரேடியா நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது, நாங்க நம்பிக்கையோட இருக்கணும், இந்த நிலைமை மாறும் என்ற நம்பிக்கை இருக்கணும் என்று கூறியிருந்தாரு. நாங்களும் நினைப்போம் நாங்க உண்மையில நிலைமையை மாத்தோம். இந்த நிலைமை வந்து எந்த நாளும் நீடிக்காது, எந்த கஷ்டங்களும் துன்பங்களும் எந்த நாளுமே நீடிக்காது மனிதர்களுக்கு. அந்த கஷ்டங்கள் கடந்து போகும். எங்களுடைய வாழ்க்கையும் பல கஷ்டங்கள் வந்தது, கடந்து போனது. அது மாதிரி எங்களுடைய இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்க கஷ்டங்களும் கடந்து போகும் என்று நம்பணும். அந்த இந்த வேளையில தான் நாங்கள் எங்களுடைய உறவினர் நண்பர்கள் இவங்களுக்கு வந்து எந்தளவாவது நாங்கள் உதவி செய்ய முடியுமா, அவங்களுக்கு என்னேனும் செய்யணும், சின்ன ஒரு உதவியாவது இருந்தாலும், ஒரு மொரல் சப்போர்ட்டா இருந்தாலும் கூட நாங்கள் அதை கொடுக்கணும். வெளிநாட்டுல பலர் உறவினர்கள் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் இந்த நேரத்துல நினைக்க கூடாது ஆக்களுக்கு எப்படி உதவி என்ன உதவி செய்யறேன்னு சிலர் கேட்க மாட்டாங்க வாய் திறந்து. ஆனா இந்த நேரத்துல தான் நாங்க முன் வந்து நாங்க ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே ரோட்ல பிச்சைத்தட்டோட நிக்கிறது இல்ல, ஆக்களுக்கு கௌரவம் மானம் என்று இருக்குது. அப்ப அந்த மானம் உள்ள மனிதர்கள் வந்து மேல கேட்டுக்க, அவங்க மூன்று வேலை சாப்பிடவங்க இன்றைக்கு 2 வேளை சாப்பிடறதா இருக்கும், இன்னைக்கு 1 வேளை சாப்பிடறதா இருக்கும். அப்படியானதை நாங்க தான் உணர்ந்து கொள்ளணும். சில நேரத்துல சொல்லுவாங்க ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல எம்பத்தி என்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆகவே நாங்க வந்து இன்னொருடைய நிலையை நின்று உணர்ற அந்த இதை பெற்றுக்கொள்ளணும். என்ன மனிதர்கள் எப்படி அவங்க சிந்திக்கிறாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கு உணவு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நாங்க சிந்தித்து நாங்க ஹெல்ப் பண்ணணும். இந்த நிலையத்திலிருந்து தூக்கி விடணும். ஏன்னா எங்களையும் ஒரு காலத்துல எங்களோட சொந்தக்காரங்க தூக்கி விட்டாங்க, அது மாதிரி இன்றைக்கு நாங்க பலரை தூக்கி விடுறதா இருக்கணும். அந்த தூக்கி விடுறதுன்றது எந்த நேரம் காசா இருக்க காசாத்தான் இருக்கணும் இல்ல, நல்ல வார்த்தைகள் நம்பிக்கை இவைகள் கூட நாங்க தூக்கி விட முடியும். எனவே இன்றைய இந்த நாள்ல வந்து நாங்க இலங்கை வந்து இன்றைக்கு பல சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கு. பலரும் இன்றைக்கு வீதியில வரிசையில நிக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்களுக்காக. இந்த அத்தியாவசிய பொருட்களுக்காக நின்று கொண்டிருக்கீங்க, அடுத்த வேளை உணவு கிடைக்குமா, அடுத்த வேளை வாழமோமா இருக்கிற இந்த நேரத்துல நாங்க நம்பிக்கையோட இருக்கணும். இந்த கஷ்டங்கள் கடந்து போகும், இந்த கஷ்டங்கள்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு விமோசனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் எங்களை எல்லாம் வாழ வைக்கும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இதுல எங்களுடைய குளோப் தமிழின் ஊடாக குளோப் தமிழ் யூடியூப் தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களோட வெப்சைட் இருக்குது குளோப் தமிழ் வெப்சைட், அந்த வெப்சைட்டை கூட பாருங்க. எங்களோட குளோப் தமிழ் பேஸ்புக் பேஜ்ல போனீங்கன்னா நாங்க அடிக்கடி ஷேர் பண்றதை பாருங்க. அதுல இருந்துதான் நாங்க கேள்விகளை கூட கட்டமைக்கின்றோம். எனவே கேள்விகளுக்கு நாங்க உங்களுக்கு தந்த கேள்விகள் எல்லாம் பெருசா புதிய கேள்விகள் இல்ல, ஏற்கனவே தெரிந்த விடயங்கள் தான். ஆனால் அந்த தெரிந்த விடயம் அந்த நேரத்துல ஞாபகத்துல வரணும்னா அடிக்கடி நீங்க செய்திகளோட நீங்க ஒன்றிட்டு இருக்கணும். அந்த வகையில இணைந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவளிக்கிற உங்களுக்கு நன்றி. இதை வந்து நீங்க ஏனையோரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க, ஏனையோருக்கும் சொல்லுங்க. இதுல நீங்க எவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறீங்கன்ட்டு உங்களோட மனச்சாட்சிக்கு தெரியும். இன்றைக்கு எவ்வளவு விஷயத்தோட நீங்க போறீங்க, இந்த ஒரு மணிக்காலம் இணைந்திருந்த இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைத்த அறிவு வந்து நிறைய பேருக்கு சென்றடையணும். நிறைய பேருக்கு கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இது எடுத்து சொல்லுங்க. பிரின்சிபல் மார்க் பாக்குறீங்கன்னா ஏனைய பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த போட்டியில நீங்களும் இணைந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. என்ன இப்ப நாங்க போடியத்தை பாக்கலாம், யாரு வின்னர்? Come on, Kavin. Kavin, third prize. Angel, second prize. பிரபா, வெல்கம். பிரபா,
போட்டியில நிறைய பேரை பங்கு பெற்றோம் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலத்துல நாங்க ஆரம்பித்த போது இருந்த அந்த ஒரு ஒரு எழுச்சி ஒரு ஒரு ஸ்பிரிட் நல்லா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் தொய்வடைந்தது. ஆனா மீண்டும் வாங்க இந்த புது வருடத்துல ஒரு உற்சாகத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய இன்றைக்கு எவ்வளவு ப்ரிப்பேரேஷன் இதுக்கு பின்னுக்கு இருந்தது என்று நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அவ்வளவு ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கும், அவ்வளவு கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பின்னால இருந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இவையெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு சென்றடையணும். எனவே இதை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏன்னா தேங்க்யூ இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த மனைவி மகள் மகன் எல்லாருக்குமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.